வெல்கம் டு த சேனல் உன்னை மட்டும் நேசிக்கிறேன் கண்டினியூஷன் பார்ட் ஆஃப் எபிசோட் நம்பர் ஒன் தேர்ட்டி செவன் பார்ட் டூ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஏபிடிஎல்டிஎம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அட் காஞ்சிபுரம் குருஜி பிளேஸ் அகிலா அவங்க கனவை சொல்லி பயப்படுறாங்க குருஜி புருஷா பார்க்குறார் அகிலா எனக்கும் என்னவோ என் குடும்பத்தில் நடக்கக்கூடாத ஒன்று நடக்கப் போகுதோன்னு பயமாக இருக்குது குருஜி குருஜி அம்மா நல்லதோ கெட்டதோ எல்லாமே அந்த கடவுள் முடிவு பண்ணுறது தான் அவன் பார்த்து எது கொடுத்தாலும் மனசார நீங்கள் ஏற்றுக்கணும் அகிலா என்னால் ஒரு சில விஷயங்களில் உணர முடியுது என்னோடய ஆதிக்கு மனைவியாக வரப்புறவை நிச்சயமாக என்னோடய குடும்பத்துக்கு இல்லை ஆனால் என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் குருஜி அம்மா உங்கள் கௌரவம் கௌரவமா இல்லை அவனோட விருப்பமானு வந்தால் என்ன முடிவு பண்ணுவீங்க அகிலா ஒரு தாயா என் பிள்ளையோட விருப்பம்தான் முக்கியம் ஆனால் என் ஆதி ஒருபோதும் எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ண மாட்டான் இந்த ஆதிக்கடவோர் குடும்பத்து கௌரவத்தை மீறமாட்டான் புருஷ் மைண்ட் வாய்ஸ் இங்கே எல்லாரையும் மன்னிச்சுடா அகிலா ஆதி விருப்பத்துக்காக நாங்கள் இதை பண்ணோம் தவிர உன்னை காயப்படுத்தா படுத்த இல்லாமா குருஜி அம்மா எது நடந்தாலும் உங்கள் குடும்பத்துக்கு நல்லதாகவே அமையும் அப்புறம் உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் இடையில் பிரிவுன்னு ஒன்று வந்தால் அது கடவுள் விளையாட்டுமா கண்ணை மூடி பார்க்குறார் அம்மா இன்றைக்கி உங்கள் வீட்டில் ஒரு விபரீத பரீட்சை நடக்குது அது நல்லபடியாக முடியணும் நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும் நானும் உங்கள் கூட உங்கள் வீட்டுக்கு வரேன் அட் குருஜி ப்ளேஸ் அகிலா ஆமாம் குருஜி காலையிலிருந்து மனசில் ஏதோ ஒரு புரியாத பாரம் என்ன நடக்க போகுது யாருக்கு பிரச்சனை கேட்கும்போது ஆதி அகிலாவுக்கு கால் பண்ணுறார் அகிலா அட்டன் பண்ணுறாங்க சொல்ல ஆதி ஆதி பார்வதி பற்றி எல்லாமே சொல்கிறாங்க அகிலா ஷாக் ஆகுறாங்க அகிலா ஆதி இன்னைக்கு நைட்டுக்குள்ளே பார்வதி வீட்டுக்கு வந்துடணும் நீங்கள் எல்லாரும் எங்கே போவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அவள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி அம்மா இன்னொரு விஷயம்னு அகிலா கிட்ட மியூட்டில் எல்லாமே சொல்றார் அகிலா கோவமா ஆதி எல்லாத்தையும் முடிச்சிட்டு பார்வதியோட வா நான் ஒரு முடிவு சொல்கிறேன் ஆதி விக்ரம் எல்லாரும் பார்வை சர்ச் பண்ணி போகிறாங்க அந்த குடவுனுக்கு அகிலா புருஷ் குருஜி கிட்ட நடந்தத விஷயத்த சொல்கிறாங்க குருஜி அம்மா நான் ஒரு பூஜை சொன்னேன்ல அதை பண்ணுங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி அவ நல்லபடியாக வீட்டுக்கு வருவான்னு சொல்கிறாங்க மூணு பேரும் குருஜி சிஷியரும் சென்னைக்கு கிளம்புறாங்க அட் குடோன் குரு பாருகிட்ட நெருங்கி போகிறான் பாரு அவனை தள்ளி விடுறான் பாரு ஏ என் மேலே கை வச்ச நான் என்னையே அழிச்சுப்பேன் அவரை தவிர வேற யாரோட நிழலை கூட ஏன் மேலே விழாம பார்த்துக்கிறார்டா குரு பார்வதி அவன் உனக்கு எந்த விதத்துலேயும் சரி வர மாட்டான் நான் தான் உனக்கு ஏத்தவன் என்ன வில்லனா மாற்றாத அப்புறம் உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன் பார்வ நான் உனக்கு கெடைப்பேன்னு கனவுல கூட நினைக்காத அப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன நான் குத்திக்கிட்டு கூட செத்து போவேன் குருக்கும் பாருக்கும் ரொம்ப வாக்குவாதம் ஆகுது குரு பார்வை கன்னத்தில் அடிக்கிறான் அவளுக்கு வலிக்குது ஆதி ஒரு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுறார் குரு ஸ்மோக் பண்றான் பாரு ரொம்ப டயர்டில் வாங்கிட்டுறா ரவுடி அண்ணா இவ்வளோ நீங்கள் உங்கள் பொண்டாட்டி ஆக்கிட்டீங்கன்னா ஆதிலாம் என்ன ஆதியால என்ன பண்ண முடியும் குரு அதுக்கு அவள் பார்வதியா இருக்கணும்டா அங்கே பாரு அவள் கழுத்துல தாலி போட்டிருக்கா அப்படின்னா ஆதிக்கும் இவளுக்கும் கல்யாணம் ஆயிட்டு அதை மறைச்சி வச்சிருக்காங்க அட் கொடான் குரு டென்ஷன்ல பாரு கிடைக்கலனு கோமா அறக்க மாதிரி கத்துறான் அவனை பார்த்து பயப்படுறா அவள் கையை பிடிச்சி இறுக்கமாக பிடிக்கிறப்போ அவளோட பேங்கிள்ஸ் எல்லாம் உடஞ்சி விழுது அவனை தள்ளி விட்டு தப்பிச்சு ஓட பார்க்குறாப்போ முடிய பிடிக்கிறான் பூவெல்லாம் பிச்சு உதுருது பாரு என்னை விட்டுருன்னு அழுகிறாள் குரு இனிமேல் உன்னை நான் எதுவும் பண்ண மாட்டேன் ஆனால் உனக்காக தான் உன் புருஷன் ஆதி எல்லாமே பண்ணுறான் அவன் ஆதிக்கடவூர் வம்சத்து சிங்கம் தெரியும் ஆனால் அவனோட வீக்னஸ் நீ தான் ஒன்று அடித்தா அவனுக்கு வலிக்கும் உன்னோட புருஷன் எப்படிலாம் தவிக்க போகிறான்னு பாருன்னு ரவுடி கிட்டே நான் கேட்ட கண்டெய்னர் வந்துட்டான்னு கேட்குறான் ரவுடி ரெடி அண்ணா அந்த ஆதி இவ்வளோ தேட ஆரம்பிச்சிட்டா நியூஸ் வந்துருக்கு முதல்ல இந்த பொண்ணை கூப்பிட்டு கிளம்பணும் வாங்கன்னு அந்த கண்டெய்னரில் பார்வை ஏற்கிறாங்க அது ஃபுல் பிக் சைஸ் ஐஸ் க்யூப்ஸு ஃப்ரீஸில் ஃப்ரீஸாக இருக்குது பார் அதை பார்த்து பயப்படுறா குரு நீ இதில் தான் வரப்போகிறா உன்னோட புருஷன் உன்னை நெருங்கும் போது அவனுக்கு நீ டெட் பாடி தான் கிடப்ப உள்ளே தள்ளி லாக் பண்ணுறாங்க பாருக்கும் அதில் குளிரா அதிகமாகுது குரு டேய் நீ காரை எடு நம்ம சென்னைக்கு போகலாம் இவள் செத்தப்புற தான் ஆதி வருவான்னு கண்டிப்பாக நம்ம குடோனில் வாங்க போகலாம் ரவுடி அண்ணா இந்த கண்டெய்னர் சிட்டிக்குள்ளே ரவுண்ட்ஸ்லேயே இருக்க போகுதா குரு இல்லடா யாரும் நினைக்காத ஒரு இடத்துக்கு போகுது இவ்வளோ காணோன்னு அந்த ஆதி விக்ரம் எல்லோரும் இங்கே தான் தேடுவாங்க அதுக்குள்ளே பார்வதி கதை முடிஞ்சிடும்னு சொல்லிவிட்டு நந்தினிக்கு கால் பண்ணுறான் அட் அக்கிலா ஹோம் சஞ்சு எல்லா ஏற்பாடையும் பண்ணிவிட்டு அவனோட ரூமில் லாக் பண்ணிவிட்டு உள்ளே இருக்காங்க சஞ்சு வில்லீஸ் ரூமில் மட்டும் ஜாமர் வைக்கிறான் ஆதி சொன்னபடி பட்டாமல் அவங்க மொபைல் கேமரா ஆன் பண்ணி ஹாலில் வைக்கிறாங்க ஸோ மொபைல் ரீச் இல்லைன்னு வில்லீஸ் எல்லோரும் ஹாலில் இருக்காங்க அட்டா கிலா ஹோம் நந்தினி சொல்லு குரு என்னாச்சு அந்த பார்வதி இப்போ என்ன பண்ணுறா வனஜா லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க குரு நந்தினி அவள் எனக்கு வேணாம் நீ சொன்னது தான் சரி அவளை மொத்தமாக முடிக்க போகிறேன் கண்டெய்னர் மேட்டராக சொல்கிறான் சஞ்சும் பட்டமும் அதை கேட்டு ஷாக் ஷாக்காகிறாங்க நந்தினி சூப்பர் குரு நீ நல்லபடியாக மும்பைக்கு போ உனக்கு என்ன வேணும்னாலும் என்னோடய பிரதர் ஜேகே செய்வான் அவன் செத் அவன் செத்த பிறகு நாங்கள் வேற மாதிரி கேஸை முடிச்சிடும் குரு ஆதி அவ்வளோ தேட ஆரம்பிச்சிட்டான் வில் ஷாக் நந்தினி ஆதி தான் மீட்டிங்கில் இருக்காரே குரு இல்லை நந்தினி அவனுக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கான் அதான் நான் அவ்வளோ கண்டெய்னரில் போட்டேன் அது ஏதோ எந்த ஊருக்கு இப்போ போயிட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது என்ன தவிர நந்தினி இப்போ அவள் அந்த எந்த ஸ்டேட்டுக்கு போகிறாள் குரு வேணா நந்தினி அது எனக்கு மட்டுமே இருக்கட்டும் அப்புறம் நான் மும்பை போயிட்டு கால் பண்ணுறேன் இனிமேல் நீயும் எனக்கு ட்ரை பண்ணாதேன்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணுறான் ரவுடி அண்ணா இவ கல்யாணம் பற்றி ஏன் சொல்லலை ஒரு நந்தினி ஆதியாக கல்யாணம் பண்ணிக்க போகிறா அவகிட்ட எதுக்கு இவ கல்யாணம் ஆடுற சொல்லி கஷ்டப்படுத்தணும் சரிவா நம்ம போலான காரில் ஜேகே ஹவுஸ்க்கு கிளம்புறான் பாரு போகிற கண்டெய்னர் ஒரு சைடு போகுது கண்டெய்னர் கிராஸ் ஆகுது ஆதியோட கார் உள்ளே வருது அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சஞ்சு வில்லிஸ் ரூமில் வச்ச ஜாமர்னை ரிமூவ் பண்ணுறான் பட்டம்மா யாருக்கும் தெரியாமல் ஒபைலை வீடியோ சேவ் பண்ணிவிட்டு மொபைல் எடுத்துகிட்டு கிச்சனுக்கு போய்ட்றாங்க சஞ்சு ஆதிக்கு கால் பண்ணுறான் கண்டெய்னர் க்ராஸ் பண்ணி தூரமாக போயிடுது அட் ஆகும் பட்டம்மாவை ரத்னா கூப்பிட்றாங்க அட் கோடவுன் என்ட்ரன்ஸ் ஆதி கால் அட்டன் பண்ணுறாரு சஞ்சு இங்கே நடந்த காண்கோவை பற்றி சொல்கிறான் ஆதிக்கு அப்போ தான் ஒரு கண்டெய்னர் க்ராஸ் ஆனது ஞாபகம் வருது சேனு தலையில் அடிச்சிக்கிறாரு விக்ரம் கிட்ட விஷயத்த சொல்கிறார் விக்ரம் ரிலாக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு செக் போஸ்ட் கால் பண்ணி சொல்கிறார் எல்லா வெஹிக்கிளையும் செக் பண்ண சொல்லி ஆதி அருண் ராம் நீங்கள் செக் போஸ்ட் போங்கடா அந்த வெஹிக்கிள் எங்கே போகுதுன்னு பாருங்கள் விக்ரம் ஆதி உள்ளே போய் எதுவும் க்ளூ கிடைக்குமான்னு பார்க்கலாம் வா உள்ளே போகிறான் உள்ளே போகிறாங்க பார்வோட வளையல் பூ எல்லாம் கிடக்குதா அதை பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க ஷியாம் ஆதி தங்கச்சிக்கு எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறார் ஆதி ஷியாம் அவளுக்கு எதுவும் வர எதுவும் ஆகலை இது வர எதுவும் ஆகலை ஆனால் நான் என் பொண்டாட்டி என்ன தேடுற அவளை நான் சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும்டா அப்படின்னு கண் கலங்குறார் விக்ரம் ஃபீல் பண்ணாத ஆதி சிஸ்டர் கண்டிப்பாக கிடச்சிடுவாங்க அவனை நான் என்ன பண்ணுறேன்னு பாரு ஷியாம் சரி வாங்க போகலான்னு அவங்க செக் போஸ்ட் போயிருப்பான் போயிருப்பாங்க அட் செக் போஸ்ட் கண்டெய்னர் பிளாக் பண்ணி பிடிக்கிறாங்க அருண் ப்ரோ கண்டெய்னர் பிடிச்சிட்டோம் ஆனால் சஞ்சு சொன்ன மாதிரி உள்ள எதுவுமே இல்லை விக்ரம் ஷாமுக்கு அதிர்ச்சியாக இருக்குது அட் ஜேகே ஹவுஸ் ஜேகே குரு நீ போட்ட பிளான் பிளான் படி ஆதி பிடிச்சான் பார்த்தியா அதுக்கு தான் கண்டெய்னரை நார்த் சைடு அனுப்பதான் சொன்னேன் குரு அப்போ இப்போது பார்வதி எங்கே போகிறா ஜேகே யாருமே நினைக்காத இடத்துக்கு ஆதியால் யோசிக்க முடியாத பிளேஸ்க்கு குரு நான் சொன்னதை எனக்கே சொல்கிறீங்களே சார் ஜேகே நீ அவ்வளோ சேல்ஸ் பண்ணால் ஃபாரின் கண்ட்ரிக்கு ஐ ஆம் ரைட் மேரேஜ் பண்ணி இருந்தாலும் நீ அவ்வளோ கொஞ்ச நாளாக விற்றுப்ப ஆனால் இப்போ எவ்வளோ அவசரமாக டீல் பேச ரீசன் அவள் தன்னையே அழிச்சுப்பான்னு தன குரு குரு சார் உங்களுக்கு எப்படி ஜேகே டேய் நான் ஒரு பிஸ்னஸ் மேன்டா எனக்கு தெரியாததா இப்போ தன கேம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு அந்த ராணியை ராஜா எப்படி சேவ் பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க பாரு குளிரில் கொஞ்சம் கொஞ்சமாக கான்சியஸ் இழக்கிறா ஆதி காரில் பாரு ஆதி காரில் பார் ஃபோட்டோவை பார்த்துட்டே போகிறார் டு பி கண்டினியூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்